நீங்கள் பார்ப்பது காரைக்குடி ராமேஸ்வரத்திற்கு பாத யாத்திரையாக சென்ற உத்தரப்பிரதேச தொழிலதிபர் ஸ்பான்சர்ட் பாய் ராமநாதன் செட்டியார் புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திற்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் கடலில் நீராடிய பின் கோவிலில் தரிசனம் செய்து தனுஷ்கோடி சென்ற பின் சொந்த ஊர் செல்வது வழக்கம் ராமேஸ்வரத்திற்கு பெரும்பாலும் வட மாநிலங்களில் இருந்து அதிகளவு பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இன்று மதுரை ராமேஸ்வரம் சாலையில் வடமாநில பக்தர் தன்னந்தனியாக காவடி ஏந்தி நடைப்பயணம் மேற்கொண்டார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஓம் பிரகாஷ் ராவ் உத்தரப்பிரதேசத்தில் கட்டிட ஒப்பந்ததாரராகவும் தொழிலதிபராகவும் உள்ளார் இவரது மகன் யுவராஜுக்கு இரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் உயிர் பிழைத்துள்ளார் மகன் நலம் பெற்றால் புனித நீர் எடுத்து வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதாக வேண்டியுள்ளார் மகன் நலம் பெற்றதை அடுத்து ஹரிதுவார் உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் புனித நீரை எடுத்து வந்து விமானத்தில் நேற்று மாலை மதுரை வந்துள்ளார் இன்று காலை மதுரையில் இருந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை காவடியில் வைத்து ராமேஸ்வரத்திற்கு பாத தன்னந்தனியாக கிளம்பியுள்ளார் மொத்தமுள்ள நூற்று எழுபத்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் மூன்று நாட்களில் கடக்க திட்டமிட்டுள்ளார் சிவராத்திரி அன்று அபிஷேகம் செய்ய திட்டமிட்டு பயணத்தை தொடங்கியுள்ளார் பொதுவாக ராமேஸ்வரத்திற்கு யாரும் காவடி ஏந்தி செல்வதில்லை ஆனால் மகனின் உடல்நிலை சீரானதால் வேண்டியபடி ஓம் பிரகாஷ் ராவ் காவடி ஏந்தி கிளம்பியுள்ளார் இன்று காலை மதுரையில் இருந்து கிளம்பிய அவர் மானாமதுரைக்கு மதியம் வந்து சேர்ந்தார் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு ராமேஸ்வரம் நோக்கி கிளம்பி சென்றார் பதினெட்டாம் தேதி காலை ராமேஸ்வரம் உள்ளார் காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க